ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புதிய பாதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துலயே பெல் ஐகான் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க ஃபார் மோர் அப்டேட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வி ஆர் த கிரியேட்டர் ஆஃப் அவர் ஓன் லைஃப் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நம்மளா கிரியேட் பண்றோம் நம்ம லைஃப. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கோ, கடவுள் தான் கிரியேட் பண்ணிருக்காரு நம்ம லைஃப, அதுவும் அந்த கடவுள் எங்கேயோ இருக்கிறாரு, அவர் தான் வந்து நம்ம லைஃப வந்து கிரியேட் பண்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆமா தானே? எப்படா நான் எதுவுமே பண்ணாம எனக்கு எப்படா இவ்வளோ வந்து ஹார்டஸ்ட் சிச்சுவேஷன்ஸ் தான் வருது, இந்த கடவுளுக்கு கருணையே இல்லை அப்படியெல்லாம் திட்டியும் திட்டி இருக்கும். இதுதான் சத்தியம், நம்ம தான் கிரியேட்டர். நம்ம எப்படி கிரியேட்டராக மாறணும் அப்படின்னா, நம்ம தாட் வேர்ட் டீடில் தான் நம்ம வந்து கிரியேட்டராக மாறணும். நம்மளுக்கே தெரியாமல் நம்ம தான் கிரியேட்டர், நம்ம தான் கிரியேட்டர் அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம எப்படி தப்பு பண்ணுவோம்? தப்பு பண்ண மாட்டோம்ல, ஏன்னா நம்ம போட்ட சீடு தான் வந்து மரமாக மலையாக மாறியிருக்கு, உருவாயிருக்கு. மாறியிருக்குன்னு இல்லை, உருவாயிருக்கு. அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு ஒரு விதை போட்டோன்னா அது நம்மளை தான் வந்து அடிக்கும். அப்போ நம்ம தானே கிரியேட்டர். ஸோ வந்து இப்போ நம்ம நல்லா இருந்தோன்னா அதோட கிரியேட்டர் நம்ம தான். இப்போது நம்ம லைஃப் ரொம்ப ஹார்டாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வாழ்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அப்படி இருக்குது அப்படின்னு நினச்சோன்னா அதை உருவாக்குனதும் நம்ம தான். 95% நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம், இந்த ஒர்க் என்னால் பண்ண முடியாது, என்னால் பப்ளிக்கை ஃபேஸ் பண்ண முடியாது, எனக்கு ஸ்டேஜ் ஃபியர். இதுவரை நம்ம வந்து பெருமையாக சொல்லிக்கிறோம், என்னை பார்த்துக்கிறதுக்கே ஒருத்தர் தேவை, இப்படியெல்லாம் நம்ம தான் நினைக்கிறோம். ஸோ வந்து இப்போ தெரியுது இல்லை, நம்ம தான் சீடு போடுறோம். ஸோ நம்ம பெரிய அளவில் வந்து ஷைன் ஆகிறது கிடையாது. சின்ன ஸ்டேஜஸ் நம்ம உருவாக்கலாமே, என்ன முடியும்னு நினைங்க. அந்த நம்ம தான் கிரியேட்டர் நம்மளுக்கு எப்போ தெரியும் அப்படின்னா, அந்த நான் இருக்கான்ல அவன் மறையும் போது. உங்களுக்கு வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து அந்த கிரியேட்டர் கண்ணுக்கு தெரிவார், அது வரைக்கும் அந்த கிரியேட்டர் கண்ணுக்கே தெரிய மாட்டார். ஏன்னா நான் இருக்கும்போது என்ன நினைப்போனோமோ, நான் மட்டும் நான் நல்லா இருக்கணும், நான் ஹெல்த்தியாக இருக்கணும், நான் அப்படி தான் நினைப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த கிரியேட்டர் உங்கள் கண்ணுக்கே தெரியவே மாட்டார். எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், என்னால் முடியும், நான் சக்ஸஸ் ஆகுவேன், நான் வந்து இந்த பாடி அண்ட் சோலை வந்து ஹெல்த்தியாக வச்சுப்பேன், அது உங்களுக்கு வந்து பெரிய சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பை கொடுக்கும். அப்படி சேஞ்சஸை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் தைரியமாக உங்கள் மேலே நம்பிக்கையோடு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பிரபஞ்சத்தில் வந்து நீங்கள் ஷைன் ஆகுவீங்க. ஸோ அந்த ஷைனாகவே அந்த பிரபஞ்சம் தான். அந்த பிரபஞ்சம் வந்து நானும் யோசிக்காது, நம்ம எல்லாருக்குமே தான் யோசிக்கும். எல்லாருக்குமே எல்லா செல்வமும் கிடைக்கணும் அப்படின்னு தான் யோசிக்கும். செல்வம்னா என்னது? அந்த அன்பு கருணை, இதுதான் வந்து செல்வமே. ரொம்ப நிம்மதியான வாழ்க்கை, ஹெல்த்தியான உடம்பு, இதுதான் செல்வமே. ஆனால் இதை மறந்துட்டு நம்ம வந்து வெளியே நம்ம ஓடிட்டுருக்கோம். சொத்தே நம்ம இந்த உடம்பு தான், சொத்தே வந்து நம்ம எப்படி வாழ்கிறோமோ அதுதான் சொத்தே, பெரிய சொத்தே. ஆனால் அதை மறந்துட்டு நம்ம வெளியே ஓடிட்டுருக்கோம். நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் எல்லாருக்குமே வந்து ஒரு பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணும். ஸோ வந்து நம்ம தான் நம்மளோட லைஃப்பை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அப்போனா நம்ம எவ்வளோ அவேர்னஸ்லோடு இருக்கணும், 101% வந்து அவேர்னஸோடு இருக்கணும். அப்போ தான் நம்ம லைஃப்பை வந்து ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போக முடியும். பாசிட்டிவ் என்ன முடியும்னு திங்க் பண்ணுங்களேன். திங்க் பண்ணுறதுக்கு எதாவது தேவையா? எதுவுமே தேவையில்லை. உங்களை யாரோ ஒருத்தவங்க வெளியிருந்து உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னா கிடையவே கிடையாது. நீங்கள் தான் யூஆர் த பெஸ்ட் மோட்டிவேட்டர் ஃபார் யூ. நீங்கள் தான் உங்கள் லைஃப்பை நீங்கள் உருவாக்குறீங்க. நான் நல்லது மட்டுமே எல்லாருக்குமே பண்ணுவேன் அப்படின்னு நினைப்போம். அப்படி நினைக்க கண்டிப்பாக இப்போ நினைக்கிறதோட ரொம்ப பிரைட்டராக இருக்கும், ரொம்ப சக்ஸஸ் கொடுக்கும். நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு பெரிய சக்ஸஸை உங்கள் லைஃப்பில் வந்து கொடுக்கும். ஸோ அப்படி தெரிஞ்ச பிறகு நம்ம இன்னும் நம்மளை பற்றி ரொம்ப லோவாக நினைப்போமா? கண்டிப்பாக நினைக்க மாட்டோம். நம்ம வந்து இன்புட் போட்டுகிட்டே இருப்போம், என்னால் முடியும், எஸ் ஐ கேன், என்னால் முடியாதுன்னு சொல்ல மாட்டோம், தைரியமாக ஃபேஸ் பண்ணுவோம். ஃபேஸ் பண்ணுறதுக்கே இப்போ எல்லோரும் பயப்படுறாங்க. ஸோ அந்த பயத்தை விட்டுட்டு நம்ம வந்து என்னால் முடியும்னு நினைங்க. என் மெட்டீரியல் வைஸும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பேன், என்னோடய ஃபேமிலி அண்ட் ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேயும் நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பேன்னு நினைங்க. நினச்சா கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. உங்கள் பாடியை, உங்கள் மைண்டை, உங்கள் சோலை எல்லாருமே நீங்கள் வந்து ஆரோக்கியமாக வச்சுப்பீங்க. ஸோ அப்படி வச்சுக்கிட்டாவே உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் நினைக்காத அளவுக்கு ஒரு கிரேட் சக்ஸஸ், கிரேட் ஹாப்பினஸ், அன்கண்டிஷனல் லவ், ஜாய், பீஸ் எல்லாமே கிடைக்கும். நம்ம நம்மளை மேலே அக்கறையோட பாசிட்டிவ் இன்புட்ஸை போடும் போது கண்டிப்பாக நம்ம வந்து சக்ஸஸ் ஆகுவோம், ஸ்மூத்தாக நம்ம லைஃப்பை கொண்டு போவோம். ஸோ இதை தான் நான் கன்வே பண்ணணும்னு இருந்தேன். நன்றி.